வணக்கம் நேயர்களே, இன்று ஒரு சிறப்பு நேர்காணலுடன் உங்களை சந்திக்கும் நான் என்.சி. கஜேந்திரன். இன்று எம்மோடு இணைகிறார் எழில் சுகந்தி குறும்பட இயக்குனர் விமல்ராஜ் அவர்கள். அவரை தமிழன் டிவி நேயர் சார்பாக அன்போடு வரவேற்கிறோம். வணக்கம் விமல்ராஜ் அவர்களே, எப்படி நலமா? நலம். நீங்கள்? நானும் நலம். ஜெர்மனியில் உங்கள் இயக்கத்தில் உருவான இரு படங்களும் 25/3/2023 அன்று திரையில் காட்சிப்படுத்த உள்ளார்கள். அதை பற்றி கொஞ்சம் கூறுங்கள். ஓ, உண்மையிலேயே என்னுடைய இந்த இரண்டு குறுந்திரைப்படங்களும் வந்து அங்கு திரையிடுறதுன்றது ஒரு மனமகிழ்ச்சியா இருக்கிறது. இதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி தந்தது முக்கியமாக வந்து திவினேசன் ஐயா அவர்கள் தான். என்னுடைய கடந்த யாழ்ப்பாணத்துல வந்து என்னுடைய இந்த குறுந்திரைப்படங்கள் திரையிடப்பட்ட போது அங்கு வந்த யூடியூபர்ஸ் மூலமாக என்னை நேர்காணல் செய்திருந்தார்கள். அந்த நேர்காணலை பார்த்துவிட்டு திவினேசன் ஐயா வந்து என்னை வந்து தொடர்பு கொண்டு கதைச்சிருந்தாங்க. உங்களுடைய நேர்காணல் பார்த்து நான் அருமையாக இருந்தது, உங்களுடைய படைப்பை நான் பார்க்க முடியுமான்னு கேட்டிருந்தாங்க. அப்ப அதுக்கமைவாக வந்து நான் அவருக்கு என்னுடைய இரண்டு குறுந்திரைப்படங்களையும் அனுப்பியிருந்தேன். அப்ப அவர் அந்த படத்தை பார்த்துட்டு நல்ல கருத்துக்களை சொல்லியிருந்தார். அந்த படம் வந்து அவருக்கு எவ்வளவு பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது என்பதை அவர் சொன்னதை வச்சு நான் உணர்ந்து கொண்டேன். அதன் பிறகு வந்து நானே அவரிடம் கேட்டேன், இந்த இரண்டு குறுந்திரைப்படங்களையும் வந்து வெளிநாடுகள்ல வந்து நான் திரையிடுவதற்கான முயற்சிகள் எடுத்துக்கொண்டிருக்கிறேன், நீங்களும் உங்களுடைய நாட்டுல வந்து இதை திரையிட்டு தர முடியுமான்னு அப்படி கேட்டேன். அப்ப அதற்கான முயற்சியில் வந்து அவர் தொடர்ச்சி எடுத்துக்கொண்டிருந்த இறுதியாக வந்து அவருடைய பிறந்த நாள் வருகின்ற சனிக்கிழமை 25ஆம் தேதி அவருடைய பிறந்த நாள், அந்த நாளை முன்னிட்டு ஒரு சமூக சேவையாகத்தான் வந்து அவர் வந்து இந்த திரையிடலை மேற்கொள்றார். உண்மையிலேயே அது ஒரு வரவேற்கத்தக்க விஷயம். இப்ப ஒரு பிறந்த நாள் நிகழ்வை வந்து நாங்க வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு போவோம். எப்படி செலிப்ரேட் பண்ணுவோம்? ஒரு சந்தோஷமான முறையில கேக்க வட்டி, ஒரு கொஞ்சம் உறவினர் நண்பர்கள் அவர்களை வந்து ஒரு என்ஜாய்மெண்டோட நாங்க அதை முடிச்சுட்டு போவோம். ஆனா இது வந்து அவ்வாறு இல்லாமல் ஒரு கலைஞனை ஊக்கப்படுத்தும் முகமாக அவர் வந்து ஒரு திரையிடலை முன்னெடுத்திருக்கின்றார். அந்த திரையிடலில் வந்து என்னுடைய குறுந்திரைப்படங்கள் இரண்டு இருப்பதும், அதே நேரம் என்னுடைய சக கலைஞன் ஜெர்மன் நாட்டில் வசிக்கின்ற சபேசன் அண்ணா அவர்களுடைய படம் இருப்பதும் ஒரு பெருமையா இருக்கிறது. இந்த வாய்ப்புக்கு முக்கியமான காரணமாக இருக்கிறது வந்து தமிழ் டிவி, மற்றது சிவனேசன் நற்பணி மன்றம், சிவனேசன் ஐயா. அதோடு ஒரு முக்கியமான ஒரு குறிப்பிட்ட இந்த படத்துக்காக எங்களுக்கு சப்போர்ட் பண்றவர்கள் நான் இங்க நினைவு கூற விரும்புகிறேன். அதுல வந்து தமிழர் அரங்கம், தமிழ் எம்டிவி மற்றும் பன்னாக இணையம், எஸ்டிஎஸ் தொலைக்காட்சி, 5S4A நாம் நிர்வாகம், இந்த 5S4A நாம் நிர்வாகம் சிவோ சிவகுமார் நம்ம அவர்களுக்கும், மற்றும் தமிழ் கல்வி சேவை அவர்களுக்கும் நான் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இவர்களுடைய அனைவருடைய ஏற்பாட்டில் தான் இந்த குறுந்திரைப்படங்கள் வந்து அங்கே திரையிடுறதுக்கு காரணமாக அமைஞ்சிருக்கு. தாயகத்தில் எங்கெங்கே உங்கள் திரைப்படத்தை திரையிட்டுள்ளீர்கள்? யாழ்ப்பாணத்தில் திரையிட்டுனாங்க, கிளிநொச்சியில, மற்றது சாவகச்சேரி, பருத்தித்துறை, மற்றது பாடசாலை, உரும்புரா இந்து கல்லூரி என்று சொல்லி ஒரு பாடசாலையில நாங்கள் திரையிட்டுனாங்க. அதுக்கு அவ்வளவுதான் நாங்க இலங்கை ரீதியாக நாங்க திரையிடப்பட்ட திரையிடல்கள். கிட்டத்தட்ட 9 திரையிடல்கள் வந்து நாங்க மேற்கொண்டிருக்கோம் இதுவரைக்கும். அதை தாண்டி ஏற்கனவே வந்து நாங்க இதுக்கு முன்னல் ஜேர்மன்ல இப்ப வருகின்ற 25ஆம் தேதி திரையிடுவதற்கு முதலே ஜனவரி மாதம் 29ஆம் 28ஆம் தேதி வந்து ஒரு பொங்கல் நிகழ்வு வந்து தமிழ் கலாச்சார ஒரு நிகழ்வுல வந்து என்னுடைய இந்த இரண்டு குறுந்திரைப்படங்களும் திரையிடப்பட்டன. அதனை முன்னெடுத்து சென்றவர் வந்து சிவோ சிவகுமார் நம்மா. எனவே நான் இந்த நேரத்தில் அவங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டேன். ஏன்னா அதோடு சேர்த்து 10வது திரையிடல், இப்ப சிவனேசன் ஐயாவும் திரையிடுவதோட சேர்த்து 11வது திரையிடல்களை நாங்க இப்ப இந்த எழில் சுகந்தி குறுந்திரைப்படத்துக்காக திரையிட்டிருக்கின்றோம். உங்கள் படங்கள் எதை பற்றி எமது மக்களுக்கு கூற வருகிறது? ஓ, என்னென்னா சுகந்தி குறுந்திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் அதாவது எங்கட நாட்டில் நடக்கிற ஊழல் சார்ந்த விஷயங்கள் தான். உலகத்துல எல்லா இடத்துலையும் வந்து ஊழல் லஞ்சம் என்ற ஒரு விஷயம் வந்து பெரிய அளவில் பாதிக்கப்பட்டு கொண்டு இருக்கு. அது இலங்கையிலையும் வந்து ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது.
அந்த பாதிப்பு அடிப்படையா வச்சுதான் இந்த சுவந்தி என்ற குறுந்திரைப்படம் நாங்க செய்தனாங்க. அதுல வந்து ஒரு தனியார் நிறுவனத்துக்கு வந்து மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று அனுப்பப்படுகின்ற பணம் எப்படி மோசடி செய்யப்படுகின்றது, அதற்கு எவ்வாறான அதிகாரிகள் வந்து அதுக்கு ஆதரவாக இருக்கின்றார்கள் என்பதை அடிப்படையா வச்சு அந்த ஊழல் வந்து ஒரு கிராமத்துல எவ்வளவு பாதிப்பு ஏற்படுத்துது, ஒரு அதுலேயும் ஒரு பெண்ணுக்கு அது எவ்வளவு பாதிப்பு ஏற்படுத்துன்றதுதான் சுவந்தி படம் எடுத்து உரைக்கின்றது. அதே சமயம் எழில் குறுந்திரை படம் வந்து கடந்த கால யுத்தத்துல வந்து எங்களுடைய போராளிகள் வந்து அந்த எவ்வாறு பார்க்கப்பட்டார்கள், தற்காலத்துல எவ்வாறு பார்க்கப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள், ஒரு காலத்துல அவர்களை உலகமே போற்றி கொண்டாடியது, இப்ப வந்து அவர்களை வந்து எவ்வாறான முறைகள்ல பார்க்கிறார், சிலர் ஏளனமாக பார்க்கின்றார்கள், சிலர் வந்து அவர்களை வந்து ஒரு முன்னர் எவ்வாறு பார்த்தார்களோ அவ்வாறே இப்போதும் பார்க்கின்றார்கள். அப்ப அந்த மாதிரியான ஒரு சூழல்ல அவங்க எவ்வாறு தங்களுக்கு வர பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்கின்றார்கள், அதிலிருந்து நாங்கள் எதிர்காலத்துக்கு எதிர்கால சந்ததியர்களுக்கு சொல்ல வேண்டிய விடயங்கள் என்ன, எங்களுக்காக போராடியவர்கள் வந்து போற்றப்பட வேண்டியவர்கள், மதிக்கப்பட வேண்டியவர்கள், அவர்களுடைய வரலாறுகளை பற்றி எதிர்கால சந்ததிகளுக்கு நாங்கள் கூற வேண்டும், அவர்களுடைய அந்த போராட்டத்தினுடைய நோக்கம் என்ன என்பதை கூற வேண்டும் என்பதற்காகவும், அவர்களை நாங்கள் போற்ற வேண்டும், தற்காலத்தில் அவர்களை போற்ற வேண்டும் என்பதற்காகவும் எடுக்கப்பட்டதுதான் எழில் படம். இந்த படத்தில் பணியாற்றுவோர் பற்றி கூறுங்கள். இந்த படத்துல வந்து எழில் படத்தை பொறுத்த வரைக்கும் இசையமைப்பாளர் பத்மேம் சிவா அவர்கள் பணியாற்றியிருந்தார்கள். அவர் வந்து நீண்ட காலமா வந்து இசைத்துறையில வந்து பயணிச்சு கொண்டிருக்கிறார். நானும் அவரும் கிட்டத்தட்ட வந்து ஒரு 6 குறுந்திரைப்படம் வரைக்கும் வேலை செஞ்சிருக்கிறோம். ஒரு அருமையான கலைஞன். அதே சமயம் பிரியாண்டு சொல்லி ஒரு கலைஞர், அவங்க வந்து எழில் படத்திலையும் நடிச்சுக்கிறாங்க, சுவந்தி படத்திலையும் நடிச்சுக்கிறாங்க. எழில் படத்துல அவங்க வந்து ஒரு நெகட்டிவ் ரோல் ஒன்று செய்திருக்கிறாங்க, சுகந்தி படத்துல மெயின் ஆக்டரா வந்து நடிச்சுக்கிறாங்க. அதே மாதிரி எழில் படத்துல நடிச்ச பிரேமா அழிலன் சொல்லி அவங்களும் வந்து ஒரு அருமையான நாடக கலைஞர், அதாவது போரம் தியேட்டர் என்று சொல்லப்படுகிற ஒரு நாடகத்துல வந்து பிரசித்தி பெற்ற ஒரு கலைஞர், எழில் படத்துல வந்து மிகவும் சிறப்பா நடிச்சிருந்தாங்க. கிறிஸ்தோப்பர் என்னுடைய அதாவது கலைத்துறையில நான் நேசிக்கிற ஒரு நண்பர் என்று கூட சொல்லலாம். என்னோடு சேர்ந்து எனக்காக நிறைய பணிகள் வந்தவர், எனக்காக நிறைய இந்த கலைத்துறையில நிறைய உதவிகள் செஞ்சிருக்கிறார். அவரும் இந்த படத்துல நடிச்சுக்கிறார், அருமையான ஒரு கலைஞன். அவரை பற்றி நிறைய பேர் வந்து அந்த படம் பார்த்து முடிஞ்ச உடனே சொல்லுவீங்க, அந்த அந்த கேரக்டரை வடிவமைச்ச விதம் நல்லா இருக்கு, சுவந்தி படத்துல ஒரு கேரக்டர், எழில் படத்துல ஒரு கேரக்டர்னு சொல்லி அந்த வடிவமைச்ச விஷயம் நல்லா இருக்குன்றதெல்லாம் சொல்லியிருக்கேன். மற்ற சுகந்தி படத்தை பொறுத்த வரைக்கும் அதனக்கு ஒரு நிறுவனத்தால் கிடைச்ச ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்று தான். அதே மாதிரி தான் எழில் படமும் துளி நட்பணி மன்றம் என்று சொல்லி அவர்களும் வந்து ஜெர்மன் நாட்டு தான் இருக்கிறார்கள், அவர்கள் ஊடாக தான் எனக்கு அந்த வாய்ப்பு வந்து எனக்கு கிடைச்சது. அதே வந்து முக்கியமாக சொல்லப்போனால் தனபான ஐயாவுக்கு நான் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏனென்றால் எழில் படம் வந்து இன்றைக்கு வந்து உருவாகிறதுக்கு காரணமாக இருந்தது தனபான ஐயா, எனவே அவருக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே சமயம் சுகந்தி படத்திற்கும் எனக்காக அந்த படத்துக்காக பணியாற்றியவர்கள் சகோதர மொழி பேசக்கூடியவர்கள் என்னோட பணியாற்றியார்கள். அதாவது சிறந்த ஒளிப்பதிவை அதில் மேற்கொண்டிருந்தார் துமித் என்று சொல்லி ஒரு சிங்கள ஒளிப்பதிவாளர். அதே சமயம் இசையை வந்து எஸ்டி ஸ்டாலின் என்று சொல்லி மேற்கொண்டிருந்தார், அவர் வந்து எங்களுடைய மொழி பேசக்கூடிய நண்பர் தான். மற்றும் பல கலைஞர்கள், ஏதோ ஒரு வகையில் நிறைய கலைஞர்கள் என்னோடு சேர்ந்து இந்த படத்தை இரண்டுக்கும் பணியாற்றியதால் தான் இன்றைக்கு இந்த இரண்டு குறுந்திரைப்படங்களும் வந்து மிகவும் அழகாகவும் தேர்ச்சியாகவும் வந்திருக்கின்றது. எனவே அனைவருக்கும் நான் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதுல இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், எழில் குறுந்திரைப்படத்துல வந்து மதிப்புக்குரிய கேசவராயா சார் அதில் பணியாற்றுகிறார். அதாவது கடந்த காலத்துல வந்து அவர் வந்து பனமரக்காடு போன்ற திரைப்படங்களை வந்து எடுத்திருக்கிறார். அதாவது ஒரு எங்களுடைய சினிமா வந்து
அடுத்தடுத்த கட்டங்களுக்கு வளர்ச்சி அடைகிறதுக்கு ஒரு முன்னுதாரணமாகவோ முன்னுதாரணமாக இருந்தவர். இன்று அவர் எம்மோடு இல்லை, ஆனால் என்னுடைய எழில் குறுந்திரை படத்துல நடிச்சதை நினைச்சு நான் இந்த நேரத்தில் பெருமைப்படுறேன். தமிழம் டிவி அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றா இந்த மாதிரியான ஒரு நிகழ்ச்சியின் மூலம் என்னை வந்து அறிமுகப்படுத்தி நான் வருகின்ற சனிக்கிழமை நடைபெற இருக்கின்ற எமது திரையிடலுக்கு ஆதரவு அளிக்கிறதுக்காக முன்வந்தமைக்கு மீண்டும் மீண்டும் நன்றி. மற்றும் இந்த திரையிடலுக்கு தொடர்ச்சியாக உதவி செய்து கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். முக்கியமாக வந்து என்னை இன்றைக்கு நேர்காணல் செய்த ஜென்சி கஜேந்திரன் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். ஒரு சிறப்பான ஒரு நேர்காணலாக அமைந்தது. அவர்களுடைய இந்த பணி வந்து மென்மேலும் சிறக்க நானும் என் சார்பாக இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். தொடர்ச்சியாக இந்த கலைத்துறையில வந்து நீங்கள் முளிர வேண்டும் என்று நான் விருப்பப்படுகின்றேன். வாழ்த்துக்கள். இந்த சிறப்பு நேர்காணலில் எம்மோடு இணைந்து சிறப்பித்தமைக்கு இயக்குனர் சிவனேசன் அவர்கள் சார்பிலும் நேயர்கள் சார்பிலும் நன்றிகள். உங்களிடமிருந்து விடை கஜேந்திரன். நன்றி, வணக்கம்.